அதனால ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு நீங்க இங்க இருக்கவங்க கிட்ட கேளுங்க படம் எப்படி இருக்குன்னு படம் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் விஷயம் இருக்கு எனக்கு தெரியாது அண்டு மதம் மாறிட்டா ஜாதியை பயன்படுத்தக்கூடாதுன்ற விஷயம் வந்து ரொம்ப டீட்டெயிலாக சொல்லியிருக்கீங்க புதுசாக இருக்குது அது கேட்க பார்க்க யாரையும் காயப்படுத்தலை யாரையும் புண்படுத்தலை ரொம்ப நீட்டாக தான் இருக்குது இதுக்கே அவ்வளோ சலசலப்பு ஏற்படுது அப்படின்னு கேள்வி கேட்குறாங்க எனக்கு அதுக்கு பதில் சொல்லதில்ல நீங்கள் போய் ஃபேஸ்புக்கில் பதில் சொல்லுங்கள் நீங்களே கேள்வி கேளுங்கன்னு சொல்லியிருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார் எங்கெல்லாம் கிளாப்ஸ் வரும் எங்கெல்லாம் ரெஸ்பான்ஸ் வரும் நினைச்சமோ அதெல்லாம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது நீங்கள் இங்கே இருக்கவங்க கிட்டே கேளுங்க படம் எப்படி இருக்குன்னு படம் பிடிச்சிருக்கு எல்லாருக்கும் இவங்களுக்கு தான் சார் படம் எடுத்து இவங்களுக்கு ரிசீவ் பண்ணிட்டாங்கன்னா எனக்கு போதும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார் ரொம்ப பெரிய வரவேற்பு இருக்கு கண்டிப்பா இல்ல சார் இது வந்து ஒரு ஒரு தனிப்பட்ட மதத்தை தூக்கி பிடிச்சி ஒரு இன்னொரு மதத்தை இழிவுபடுத்துன்ற எண்ணெல்லாம் இல்லை சார் இங்கே நம்ம நம்மளை சுற்றி இருக்கிற மதங்கள் என்ன பிரச்சனை இருக்குன்னு சொல்லியிருக்கேன் எண்டில் வந்து தீபக்கா ஒரு டைலாக் பேசியிருப்பாங்க அதில் ஒரு பொதுவான விஷயம் தான் சொல்லியிருக்கேன் இந்த மதத்தில் தான் வாழணும் அந்த மதத்தில் தான் நீங்கள் மாறக்கூடாதுன்னு சொல்லல அவங்கவுங்க அறிவுக்கு வந்து இது கண்டிப்பாக போய் சேரும் தப்பாக எழுதுறவங்க எழுதினே இருப்பாங்க சார் அதை பற்றி கவலை இல்லை அதெல்லாம் தாண்டி டைரக்டர் பாலா ஆர் பாலா வந்து உங்க மேல ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு இந்த கதை வந்து என்னுடைய கதை அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அதை பத்தி உங்களுடைய அது நீங்க கேள்வியே தப்பு சார் கதை சொன்னாரா இல்ல இந்த பிசிஆர் ஆக்ட் நாங்க பண்ணிருக்கோம்னு சொன்னாரு கதை அது பிப்ரவரி 3 பேசின ஆடியோ சார் அது இந்த டைம்ல அவங்க பப்ளிசிட்டி தேடி கேட்பு பண்ணவர் என் கூடிய வந்தவர் தான் முதல குத்திர வேலையை பாக்குறாரு அதை நம்ம இப்ப பேசுவோம் நான் சந்தோஷமான வந்து அண்ணன் ஒரு கேள்வி நீங்க வந்து சொல்றீங்க வர்ணாசிரமம் வர்ணாசிரமம் அதெல்லாம் இப்ப இல்லைங்க கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட் படி தான் வாழ்றேன் கவர்மெண்ட் கொடுக்குற சர்டிஃபிகேட் படி தான் நான் நடந்துக்கிறேன் அதுதான் இப்போ எனக்கு தேவை அண்ணன் கிட்ட கேளுங்க உங்களுடைய ஸ்கிரீன் பிளேல அந்த கோர்ட் காட்சியில் வந்து வாஜ்பாயோடைய படத்தை வச்சிருக்கீங்க நீதிமன்ற முறைப்படி அது வந்து தவறு ஆனால் நீங்கள் வச்சிருக்கீங்க என்ன சினிமா வந்து ஃபிக்ஷன் சார் நான் உண்மையான கோர்ட்டில் போய் ஷூட் பண்ணல நான் செட்டு போட்டு தான் ஷூட் பண்ணேன் படத்தோட பீனிங் ஃபிக்ஷன் கார்டு போட்டிருப்பேன் எனக்கு ரொம்ப இந்தியாவில் ரொம்ப பிடிச்ச பிரதமர் வாஜ்பாய் சார் அவர் ஒரு அங்கீகாரம் கொடுன்னு நினச்சேன் அப்துல் கலாம் ஐயா பக்கத்தில் சார் டெக்னிக்கலாக எப்படி சார் உட்காந்து சார் எனக்கு எம்எல்ஏ அந்த விமர்சனம் எல்லாத்தையும் உடச்சிட்டேன் சார் டெக்னிக்கலி வீடியோ விஷுவலாக இருக்கட்டும் சவுண்ட் எஃபெக்டில் இருக்கட்டும் சவுண்ட்ஸாக இருக்கட்டும் டைலாக் சைடில் இருக்கட்டும் எல்லாமே பிரில்லியன்னு சொல்லிட்டாங்க சார் எனக்கு வந்து சினிமாலேருந்தே அந்த கமெண்ட்ஸ் வருது சார் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் கௌதம் சார் எப்படி நடிச்சிருக்காங்க எப்படி அவுட் ஆகும் மக்கள் கிட்ட கேளுங்க அம்பேத்கர் அது எல்லாம் சொல்லிட்டு அண்ணனை பார்த்தேன் தேங்க்யூ நீங்க ரொம்ப நன்றி.